இந்த ஃபேனுக்கு ஒரு பேட்டரி மாற்றிருக்கேன். அந்த பேட்டரி வந்து எப்படி ரெடி பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிதுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக்சிக்கு வர சர்க்கியூட் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்சியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி எந்த ஒயரிங்கில் கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மிக்சியோடைய வயரிங் டயக்ராம் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் ஒரு வீடியோ போகிறதா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, மிக்சர் கிரைண்டருடைய வயரிங் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக்லேருந்து 9:30 உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இதில் மெயினாக தேவைப்படும் அப்படிங்கிறத ட்ரா பண்ணிடுறேன். இதில் வந்து மெயினாக வந்து நமக்கு ஒரு மூணு மெட்டீரியல் தேவைப்படும். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இருக்கிறது மோட்டார். இந்த மோட்டாரில் எத்தனை வயர்ஸ் வரும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, மோட்டார் வந்து நான் சும்மா ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வேணும்னா அது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு இன்புட் ஒன்று போகும், தட் இஸ் கால்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்பீடு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ஒரு வயர் வரும். இது வந்து ஒரு போலில் மூணு வயரும், இன்னொரு போலில் ஒரு வயரும் நமக்கு ரிட்டர்ன் வரும். இது வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன், 1, 2, 3, இன்னொன்று 4. நியூட்ரல் வந்து நான் 4 நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு நேம் இருக்குது, அதாவது ஸ்பீடு வந்து 1, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பீட். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீடு 1, ரெண்டாவது ஸ்பீடு 2. இதை வந்து நீங்கள் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அடுத்து ஸ்பீட் 3. இப்போ நமக்கு மூணு ஸ்பீட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரல் ரிட்டர்ன் பாத். ஓகே, இப்போ வந்து நமக்கு 4 நேம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு எப்படி ரோட்டரி சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரோட்டரி சுவிட்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேரியபிள் பண்ணுற மாதிரி ஒரு நாப் செட்டிங் தான். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு இன்புட் 3 அவுட்புட், இது வந்து பேசிக்காக வர்றது புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சொல்கிறேன். இன்புட் வந்து 1, மீதி 3 அவுட்புட் இருக்குது. 3 அவுட்புட் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து வேரியபிள் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரோட்டரி சுவிட்ச். ரோட்டரி சுவிட்சினாலே வேரியபிள் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஏரோ மார்க்குக்கு உண்டான நொட்டேஷன் சொல்கிறேன். இன்புட் இது வந்து இன்புட்டு, அவுட்புட்டில் நம்ம கீழே ஏரோ மார்க் இருக்கிறது வந்து அவுட்புட். நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம அடுத்தது ஓவர்லோட் ஸ்விட்ச். ஓவர்லோட் ஸ்விட்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகே, ஓவர்லோட் ஸ்விட்சில் ரெண்டு லெக் தான் இருக்கும் கீழே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3-pin டாப். இது வந்து கேபிள்லேயே வந்துடும், பவர் கார்ட்லேயே வந்துடும். இந்த 3-pin டாப்பில் ஒன்று வந்து கிரவுண்டு கொடுத்துருவோம். கிரவுண்டு வந்து நீங்கள் மிக்சரோட பாடியில் கொடுத்துடலாம். இது வந்து கிரவுண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரலில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இப்போ வந்து இது வந்து எங்கே போகுது அப்படின்னா, டைரெக்டாக ஃபேஸை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரோட்டரி சுவிட்சோட இன்புட்டுக்கு கொடுக்குறோம். இந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ரோட்டரி சுவிட்சோடைய இன்புட்டு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டரு நான் போடுறேன். இது இண்டிகேட்டர் சிம்பிளாக வச்சுக்கலாம். இது வந்து இண்டிகேட்டர் வந்து பவர் சப்ளை ஆனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபேஸை கொண்டு போய் நம்ம ரோட்டரி சுவிட்சுக்கு கொடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ஸ்பீடாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஸ்பீடுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். மோட்டரில் இருக்கிற ஒவ்வொரு வயரில் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது வந்து 3 ஸ்பீடு இப்போ ரெடி ஆயிடுச்சு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்ளையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டரி சுவிட்ச் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரலில் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஓவர்லோட் சுவிட்ச் வழியாக எடுத்து மோட்டருடைய என்ன பண்ணுறோம், மோட்டருடைய நியூட்ரலில் கொண்டு போய் சேர்த்துடுறோம். ரிட்டர்ன் பாத், இது வந்து ரிட்டர்ன் பாத்து நியூட்ரல். ஓகேங்களா, இப்போ வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை நம்ம வந்து ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் கொடுக்க போகிறோம், அதாவது கேபிளிலிருந்து வர்றது. ஓகேங்களா, இது வந்து நான் ஃபேஸ் நியூட்ரல் நான் வந்து இண்டிகேட்டர் கொடுக்க போகிறேன். பி அப்படின்னா ஃபேஸ் லைன், மெயின் லைன் சொல்லுவோம், இல்லை அப்படின்னா லைன் சொல்லுவோம். என் வந்து நியூட்ரல். இப்போ வந்து இதுக்கு அந்த இண்டிகேட்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் எந்த முன்னாடியே வந்து கேபிளிலேருந்து வர்றதையே நம்ம டைரெக்டாக கொடுக்க போகிறோம். எப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ உடனே வந்து இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரல் நம்ம லூப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சியில் இருக்கிற டயக்ராம் வந்து இதுதான். இவ்வளோ தான் வந்து கனெக்ஷன் இருக்குது.
இந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் வந்து இன்புட்டாக ரோட்டரி சுவிட்சுக்கு போயிடுது. இந்த ரோட்டரி சுவிட்சுக்கு வந்து நாம் செலக்ட் பண்ணுறோம் எந்த நாபு வழியாக எந்த நாபுக்கு நாம் எந்த அவுட்புட் போகணும், எந்த ஒயருக்கு அவுட்புட் போகணும், ஃபேஸ் லைன் போகணும் அப்படிங்கிறது இந்த ரோட்டரி சுவிட்சை செலக்ட் பண்ணி அது வந்து ரிட்டர்ன் பார்த்தா நியூட்ரலில் வந்து ஓவர்லோட் வழியாக போய் நமக்கு சப்ளையாக வந்து நமக்கு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது. இப்போ வந்து மோட்டர் வந்து இந்த கனெக்ஷனில் தான் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. நான் சூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 9:00 to 9:30 உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எது மாதிரியான வீடியோ போடுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஃபுல்லாக டயக்ராமாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருவேன். ஓகே, மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.